संद मन प्रयोजन राधा उन तंबियों ने मोटे तनमो सेंदे, याने केदरा उरु पुदीये सक्तिया उरु वाईरक, याने परिवांगर तके, उनक वेर वरीया करेके लिया। इप्पडे उरु मुड़ीले रक्कर उंगे किट्टा येदा सन्नालो नम्बा माटिंगे, दायु सेंजे निंगे इंगर तो पोर्दा नल्लदे। सारदा, यं कुडा मोदी जेच्चा वंगे यारु मेकड़े याद, आदनी याबगत लवेचिके, उन तंबी किटे सुल्ले भाई। ना सुल्ले वंदे देना ना, पुन्न काना पोई नापत्ते टुमनी नेरा आगदे। நம்ம ஆளுங்கள நாலா பக்கமும் அனுப்பிச்சாச்சு தகவலே இல்ல அதனால பொண்ணு போட்டாவே பத்திரிக்கையில போட்டு கண்டுபிடிச்சு குடுக்குறவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படினு ஒரு விளம்பரத்தை கொடுத்தா என்ன ஆகும் நம்ம மானம் போகும் போயிடு போகுது நமக்கு பொண்ணு கிடைக்குதுங்களா இல்லையா முட்டாள் தரமா பேசாத ராதாவே நாம எப்படியும் தேடி கண்டுபிடிக்க போறோம் ஆனா இந்த விஷயம் யாருக்கும் ஏன் வீட்ல வேலைக்காரன் கூட தெரிய கூடாது சபாஷ் வீட்டை விட்டு உன் பொண்ணு ஓடிட்டா அது வேலைக்காரனுக்கு கூட தெரிய கூடாத இதெல்லாம் வெளிய டீ கடைக்கார பய சொல்லிட்டு இருக்கான். உன் செல்வாக்க பயன்படுத்தி ஊர்வாய மூட நினைக்காத சங்கரலிங்கம். சங்கரலிங்கமா என்ன மரியாதை குறையுது? ஏய் இது எனக்கு உன் முதலாளிக்கு உள்ள பிரச்சனை. தாளைய உள்ள விட்ட நிரந்தரமா ஆஸ்பத்திரியில இருக்க வேண்டியிருக்கும். போய். இது முதல்லயே சொல்ல வேண்டியதானயா? பாண்டி நீ எதுக்காக இங்க வந்த? கேள்வி நான் கேட்றேனே. நீ முந்திக்கறிய? நீ எதுக்காக என் வீட்டுக்கு வந்த? என் பொண்ணு காணாம போனதுக்கு காரணம் நீயும் உன் அக்காவும் தான். पणं என் பொண்ணே கிட்ட ஒப்படைச்சேன். உன் பொண்ணு எங்க இருக்கானு எனக்கு தெரியாது. ஆனா உன் பண பலத்தை வச்சு எல்லாரையும் விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்கிற உன் முட்டாள் தனத்தை பார்த்து பரிதாபப்படுறேன். அப்போ நீ எதைய சந்திக்க தயாராயிட்டியா? இன்னுமா புரியல. ஆசை வார்த்தை காட்டி எங்க அக்கா வாழ்க்கையை நீ பாழாக்குன. நீ செஞ்ச துரோகத்துக்கு அனுனுவாணி சித்திரவதை பண்ணனும். அப்பதான் என் மனசு ஆறுதல் அடையும். பாண்டியா வீணா என் கூட மோதாத. விபரீதமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். இது மாதிரியான மிரட்டெல்லாம் கேட்டு என் காது புளிச்சு போச்சு. वसमा मार्टी रखनी। सर, यें तंबी इंद मरी कार्ट से ही मटा।
வேணும்னா அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாருங்க. இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. அவங்க இதுக்கு வரணும்னு அவசியம் இல்ல. யார் காரணம் எனக்கு தெரியும். வாங்க போலாம். நான் உன் வீடு தேடி வந்தப்போ என்ன வீட்டை விட்டு போன்னு சொன்னேன். இப்போ நீ ஏன் என் வீடு தேடி வந்திருக்க? அத நான் தெரிஞ்சிக்கலாமா? தம்பிய ஜாமீன்ல எடுக்க போனேன். விட மாட்டேன்டாங்க. அப்படியே அதுக்கு வக்கீல தேடி போயிருக்கணும். உங்க பொண்ணு வீட்டை விட்டு போனதுக்கு நாங்க தான் காரணம் நினைச்சு என் தம்பிய பழி வாங்கிட்டீங்க. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க. எனக்கு கவலையே இல்ல. ஆனா உன் தம்பி போலீஸ்ல மாட்டனதுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. புரியாதவங்களுக்கு சொல்லி விளங்க வைக்கலாம். தெரியாத மாதிரி நடிக்கிறவங்களே திருத்தவே முடியாது. போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் சொல்றேன். கள்ளம் கபடம் இல்லாத ரெண்டு பிஞ்சு உள்ளங்களின் புனிதமான காதல திருச்சிடாதீங்க. ராதாவை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை. ராதா என் வயித்துல பிறக்காம இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ என் மக. மனசார நினைச்சவர் அடைய முடியாதப்ப படுற வேதனை இருக்கே அது எவ்வளவு கொடியதுங்கிறது எனக்கு தான் தெரியும். ராதாவுக்கு அந்த நிலைமை வரக்கூடாது. அதுதான் அக்காலும் தம்பியுமா சேர்ந்து திட்டம் போட்டு கொடுத்து அனுப்பி வச்சிட்டீங்களோ? இப்போ சொல்றேன், எனக்கும் என் தம்பிக்கும் ராதா வீட்டை விட்டு போறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இல்ல, இதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் பொறுப்பு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். நடந்துட்டா நடக்கவே நடக்காது. இதுக்கு காலம்தான் பதில் சொல்லும். சுகம் இருக்குது தாடி, மனசு இருக்கு இடம் இருக்கு, மனசு இருக்கு இடம் இருக்கு, நேரம் வந்தா சரி. குளிரடிக்குது குளிரடிக்குது தாடி, சுகம் இருக்குது சுகம் இருக்குது. Thank you.
குளிரடிக்குது குளிரடிக்குது